அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குபேரராஜா, இயற்பியல் துறை உதவி பேராசிரியர், அரசினர் பொறியியல் கல்லூரி, போடிநாயகனூர். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கவர்மெண்ட் பாலிடெக்னிக் டிஆர்பி 2017 கேட்ட ரெண்டு கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க கொஸ்டின் போகலாம். விச் இஸ் கரெக்ட்? According to Bose Einstein statistics, particles are identical and distinguishable. Particles are without any spin. Particles are called fermions. Particles are called bosons. அப்படின்ட்டு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம Bose Einstein statistics-ஐ பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த Bose Einstein statistics-ஐ ஒபே பண்ணக்கூடிய பார்ட்டிகல்ஸ்லாம் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்ட்டிகிள்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் அண்ட் இன்டிஸ்டிங்கிசபிள். அதெல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும், அதை வந்து வேறுபடுத்த முடியாது. இப்போ அந்த பார்ட்டிகிள்ஸோட ஸ்பின் வந்து எப்படி இருக்குன்னா, ஜீரோவாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி இன்டகிரல் ஸ்பின்னாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபோட்டான் அதனுடைய ஸ்பின் வந்து ஒன்று, ஃபோனான் அப்படின்னா ஜீரோ. சரி, ரைட். இப்போ அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து நாட் ஒபே பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், சரிங்களா? அதாவது ஒரு குவாண்டம் ஸ்டேட்டில் எத்தனை பார்ட்டிகள் வேணாலும் இருக்கலாம், சரிங்களா? அதான். அண்ட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் போசான்ஸ், சரிங்களா? நம்ம க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ இதில் எது கரெக்ட் அப்படின்றத கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஐடென்டிக்கல் டிஸ்டிங்கிசபிள்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. வித்தவுட் எனி ஸ்பின், ஜீரோ ஸ்பின்னாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி இன்டகரல் ஸ்பின்னாக இருக்கலாம், 1, 2, 0, 1, 2 லைக் தட். கண்டிப்பாக அது ஃபெர்மியான்ஸ்னு நம்ம சொல்ல முடியாது. Therefore, the correct option is 4, option D, bosons, அப்படின்றதான் கரெக்டான ஆன்சரு, சரிங்களா? The correct answer is option D. இப்போ அடுத்த நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபெர்மி டிராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்ளைஸ் டு காமன் கேஸ் அட் லோ நார்மல் டெம்பரேச்சர், ஃபோட்டான் கேஸ், ஃபோனான் கேஸ், எலக்ட்ரான் கேஸ் இன் மெட்டல்ஸ் அப்படின்னு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை நம்ம ஃபெர்மி டிராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபெர்மி டிராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஒபே பண்ணக்கூடிய பார்ட்டிகல்ஸ் வந்து பார்ட்டிகல்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் அண்ட் இன்டிஸ்டிங்கிசபிள், ஒரே மாதிரியாக இருக்கும், அதை வேறுபடுத்த முடியாது. இப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஒபே பண்ணக்கூடிய பார்ட்டிகல்ஸ்னுடைய ஸ்பின் வந்து ஹாஃபாக இருக்கும். இப்போ எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான், நியூட்ரினோ இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸோடைய ஸ்பின் வந்து 1/2 இருக்கும். ஒபேஸ் பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், அதாவது ஒரு குவாண்டம் ஸ்டேட்டில் ரெண்டு எலக்ட்ரான்ஸ் தான் வித் ஆப்போசிட் ஸ்பின், சின்ன ஸ்பின் அப் அண்ட் ஸ்பின் டவுன் இந்த ஸ்டேட்டில் தான் இருக்க முடியுன்றது தான் பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். இப்போ இதை வந்து ஒபே பண்ணோம், சரிங்களா? தே ஆர் கால்ட் அஸ் அ ஃபெர்மியான்ஸ், சரி, ரைட். பட் க்வெஸ்டனில் அடிஷ்னல் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க, காமன் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காமன் கேஸ் வந்து என்னென்னா, இட் ஒபேஸ் மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் வந்து ஒபே பண்ணோம். கண்டிப்பாக ஃபெர்மி டிராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக ஒபே பண்ணாது. இப்போ க்வெஸ்டனில் பார்த்தோம்னா, அந்த நாலு ஆப்ஷனில் ஃபெர்மி டிராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்ளைஸ் டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆப்ஷனாக நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஃபோட்டான் கேஸ், ஃபோனான் கேஸ் இது ரெண்டுமே வந்து போஸ் ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக ஒபே பண்ணக்கூடிய பார்ட்டிகல்ஸு. இப்போ எலக்ட்ரான் கேஸ் இன் மெட்டல்ஸ் இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன், சரிங்களா? அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. தேங்க்யூ.